ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராகுக்குரிய 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத நடக்கிறது உங்களுக்கு 13/13 நடக்குது. அடுத்த வருஷம் 15/11 வரைக்குமே அந்த குரு வந்து கும்பத்தில் இருக்க போகிறாரு. இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு 4 மீன்காரர்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசி கட்டத்தில் ராகு எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ராகுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சர்ப்ப கிரகம். இந்த சர்ப்ப கிரகத்திற்கு முழு சுப கிரகம்ங்கிறது வந்து எப்போதுமே வந்து கெடுதல்களை குரு நினைக்க மாட்டார், ஆனால் ராகு அதை ஏற்றுக்க மாட்டார். ராகுங்கிற கிரகம் வந்து அது ரெஸ்ட்ரிக் பண்ணாலும் குரு வந்து எல்லாரையும் பிளெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முழு சுப கிரகம் அது. அது வந்து உங்களுக்கு பெரிதாக எந்த கெடுதல்களையும் தராது. அப்படின்னாலும் ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த எண்கள் வந்து இருக்கணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் இந்த வருட இந்த பெயர்ச்சியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் மட்டுப்படும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு முழுமையாக கெடுதல்கள் நிகழ்ந்துருமானு கேட்டால் நிகழாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு போய் உட்கார்ற வீடு உங்களுக்கு நட்பு ரீதியான வீடு. குரு போய் சனியோடைய வீட்டில் உட்கார்றாரு. எட்டாம் எண்ணிற்குரிய இடம் அது. இந்த எட்டாம் எண் அப்படிங்கிற எண் வந்து சனி கிரகத்தை குறிக்கும். இந்த சனி கிரகம்ங்கிறது வந்து இந்த 4 எண்ணிற்கு ஃப்ரெண்டு. ரெண்டுமே வந்து சர்ப்ப கிரகங்கள் தான். ஸோ அது எப்படி வந்து கெடுதல் பண்ணிடும். அதே சமயத்தில் ரிசீவிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவாச்சும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஆனால் நிறைய முயற்சிகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 100% நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 150% உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். நிறைய சில காரியங்கள் வந்து டிலே ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த டிலேஸ் வந்து உங்களை வந்து ஓரமாக மனசை வந்து குழப்பி உங்களை உட்கார வைக்கிறதுக்கான வரக்கூடிய ஒரு தடைகள் தான். ஆனால் இறுதியில் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தான் வந்து கொண்டாந்து தரும். அந்த வெற்றி வாய்ப்பு கொண்டு வந்து தரும்பொழுது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஐயோ இவ்வளோ நாள் நான் வந்து முயற்சி பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனாலேயே நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே
இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சி தோங்கக்கூடிய நவம்பர் 2021 ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்க வந்து என்னைக்குமே ஸ்பீட் பிரேக் போட்டுக்காதீங்க. இதுலயும் குறிப்பிட்டு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்ல ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய மாதங்கள் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அப்பப்போ வந்து நிறைய வந்து வெகுமதிகள், நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத நீங்க உறுதியா எதிர்பார்க்கலாம். ஆனா உங்களுடைய முயற்சிகளை மட்டும் விட்டுறாதீங்க, அதுதான் நீங்க மெயினா செய்துட்டு வரணும். ரெண்டாவது, நீங்க நிறைய வந்து சித்தர்கள் ஆலயங்களுக்கு, ஷிரடி சாய்பாபா போன்ற சித்தர்கள் ஆலயங்களுக்கு, அல்லது சென்னையை சுற்றியுள்ள அல்லது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, அல்லது வேற பிரதேசங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் ஆலயங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அங்கே சென்று வழிபட்டு வரலாம். இதற்கு வாய்ப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு உங்க போன்ல அந்த இமேஜ் எடுத்து வச்சுட்டு, அந்த குருவோடைய போட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்க மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்தாலே போதும், குருவோடைய பரிபூர்ண பலன் அப்படிங்கிறது உங்களுடைய பிரேயர்ஸ் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய மாதங்கள் நவம்பர் 2021, ஜனவரி 2022, ஜூன் 2022, அக்டோபர் 2022. இந்த மாதங்கள்ல உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க திட்டமிட்டு செய்தீங்கன்னா அது 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்பந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்றதா இருக்க. ஆனா இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்க அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிருக்கு, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்க அனுப்பும் போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்க அனுப்பி விடுங்க. இதுல உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்றதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால 1 by 1 தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.